விவசாயிகளின் நலனுக்காக கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிலிருந்து வணக்கத்துடன் உங்கள் சரவணன். இப்போது நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி தென்னமரத்தில் தென்னந்தோப்பில் இல்லை சாதாரண வயல்லையோ கொய்யா சாகுபடியில் ரொம்ப லாபம் வருது, அதை பற்றி விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களோட சொந்த அனுபவத்தை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ அந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம தோப்பில் உள்ளது தான். தென்னந்தோப்பில் ஊடு பயிராக இதை பண்ணியிருக்கோம், நல்லா கவனிச்சிக்கோங்க, ஊடு பயிராக இதை பண்ணியிருக்கோம். 6 அடி நீளம், 3 அடி அகலத்துலேயும் போடலாம். இல்லை சாதாரண வயலில் நீங்கள் 1 ஏக்கர் அப்படின்னா 1 ஏக்கரில் கிட்டத்தட்ட 1700லேருந்து 2000 கன்று வரைக்கும் போடலாம். தென்னந்தோப்பில் ஊடு பயிர் அப்படிங்கும்போது நம்மளோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி டிராக்டர் வச்சு டிராக்டர் உள்ள போகிற மாதிரி வேணாலும் போடலாம். இல்லை குபேட்டா கைவண்டி குபேட்டா பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு ஓட்டுற மாதிரியும் இதெல்லாம் வந்து குபேட்டாவில் உழுதுது. எவ்வளோ இந்த தென்னமரத்து கொய்யா செடி ஓரமாக ஓட்டியிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணோம்னா மிகச்சிறந்த லாபம் தர்ற பயிர் இது. 1 கிலோ 50 ரூபா கிட்ட நம்மள்டேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ 50 ரூபா முதல் 60 ரூபா வரைக்கும் போகுது. இது கண் வச்சு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிருது. முதல் ரெண்டு மாதத்துலேயே காய்க்க தொடங்கிடுது. முதல் வருடம் கிட்டத்தட்ட 10 டன்கிட்ட நம்ம எடுக்கலாம். 1 ஏக்கர் போட்டிருந்தோம்னா அதையே வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டுனா 20 டன்லேருந்து 25 டன் வரைக்கும் மகசூல் வரும். இது கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 ஏக்கரில் வயலில், நான் சொல்கிறது தென்னமரத்தில் ஊடு பயிருங்கிறது அது வேறு கணக்கு. இந்த மாதிரி சாதாரண வயலில் நம்ம போட்டிருந்தோம்னா கிட்டத்தட்ட லாபம் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபா கிட்ட கிடைக்குது நம்மளுக்கு. எந்த விதமான பராமரிப்பு செலவு அதிகம் கிடையாது. இது எல்லாமே ஆர்கானிக் தான், இயற்கை முறையில் மாட்டு சாணம் எரு, மற்றபடி கடல புண்ணாக்கு, இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் தான் செய்கிறோம். ரசாயன உரம் இது வரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. இது இன்னொன்று, இது தைவான் பிங்க் தான் இந்த ரகம். இந்த ரகத்தில் 100 என்ன ஸ்பெஷல்னால் 10 நாள் 15 நாள் வரைக்கும் காய் பழுத்தா கூட கீழே விழுவாது. இது கீழே விழுவாத தன்மையோடு அதிலே இருக்கும். நம்ம அந்த பறிக்கிறோம் பாருங்கள், அது வந்து காய் திங்கிற டயத்துக்கு வந்ததுக்கப்புறம் 10-15 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதில் நம்ம பிளாஸ்டிக் கவர் சுற்றிடுறதுனாலும் சுற்றிடலாம். இல்லை உங்களுக்கு மயில் தொல்லை இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். நடவு நட்டு இது காய்க்கிறதுலேருந்து இதுக்கு ஆணி வேர் கிடையாது, ஜெல்லி வேர் மட்டும்தான். 3 அடி வளரும்போது 3 அடி உயரம் வரும்போது 1.5 அடிகிட்ட கட் பண்ணிடணும். அப்புறம் தான் அது கிளை வடிக்கும். இது பிரான்ச் நிறையா வரும், அதில் அதை நம்ப விட்டுற வேண்டியது தான். அதுலேருந்து வர்ற பூக்கிற பூ தான் நல்ல காயை உருவாகும். 3 அடி உயரம் வரும்போது 1.5 அடிக்கு வெட்டி விட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியில்லை. தண்ணி நீங்கள் ட்ரிப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ட்ரிப்பு இந்த தென்னமரம் எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம்ல, இப்போ ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்துக்கெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர்மெண்ட்டில் மானியம் கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை நாங்கள் வந்து பாத்தி மாதிரி போட்டு வாக்கிய மாதிரி பிடிச்சிருக்கோம், 1 வாரத்துக்கு 1 தண்ணி ஓடிக்கிட்டுருக்கோம், அந்த மாதிரியும் செய்யலாம். கிட்டத்தட்ட நம்ம 1 வாரத்துக்கு 1 தடவை தண்ணி விட்டால் போதும், தண்ணியும் ரொம்ப தேவைப்படாது. இதில் வந்து இந்த ரக கொய்யாவில் வந்து தைவான் பிங்கு மட்டும் கிடையாது, தைவான் பிங்கு முட்டை கொய்யான்னு, ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு தைவான் பிங் தான் நல்லா போகும். தைவான் பிங்கில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இதில் 3 டேஸ்ட் இருக்குது, நாவல் டேஸ்ட், பன்னீர் டேஸ்ட், ஆரஞ்சு டேஸ்ட்னு, 3 டேஸ்ட் தைவான் பிங்லேயே வந்துடும். அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க, அதிக வெயிட் நிற்கும், எக்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது தைவான் பிங்குக்கு நீங்கள் பயிரிட்டு அதிகம் லாபம் வரலாம். இன்னொன்று, இந்த கண்ணை நீங்கள் சில்லறையாக வாங்க போனீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. மொத்தமாக நம்ம வாங்கினோம்னா பேசி 120 ரூபாய்க்கு வாங்கலாம். வேணும்னா உங்களுக்கு நம்மளே அவங்களே வந்து கூட நடவு பண்ணி கொடுப்பாங்க, ட்ரிப்பு கூட பண்ணி தருவாங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் எல்லா செலவும் டோட்டலாக சேர்த்து அவங்களே செஞ்சு கூட கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆர்வமாக இருந்து செஞ்சிங்கன்னா, செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பர்சனலாக நம்பர் தரோம் நாங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் சேனலில். விவசாயிகள் அதிக லாபம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.